தாயே கிருஷ்ண மாரி அம்மா, உன்னை எல்லாரும் கதியுங்கள் தேவி, நீதான் அம்மா எங்களுக்கு அம்மாத்தி, அம்மா அம்மா தேவி பராசக்தி ஆதி பராசக்தி ஆதி மந்தமாக இருப்பவளே அம்மா கிருஷ்ண தாயே ஈஸ்வரியே. ஆமா, உலகத்தை அளந்தவளே எந்தாயே. ஆஹா, லோகமாதா பராசக்தி என்று அவள் அன்றி ஓர் அளவும் அம்பாளை வேண்டி கடுமையாக தவம் செய்தார். தவம் செய்யும் போது ஆதி பராசக்தி சுவாமியிடத்தில் என்ன கேட்டா தெரியுமா? என்ன என்னமா கேட்கிறார்? பகவானே, பகவானே, இந்த உலகம் அதை அளந்து பார்க்க ஆவல் கொண்டேன். இந்த உலகத்தில் நான் பயணி செய்ய ஆசை கொண்டேன். நான் பயணி செய்ய வேண்டும். என் பிள்ளைகளை நான் நேரில் காண வேண்டும். சரி, அவர்களோடு நான் அமர்ந்து இருக்க வேண்டும். எனக்கு வழி சொல்லும் பகவானே என்று அந்த பகவானை பார்த்து தேவி கேட்ட பொழுது பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? நாகக்கண்ணிவருகின்ற என்ற பழமொழிக்கு இணங்க உண்ணாமல் உறங்காமல் இறையெடுக்காமல் 41வது நாளையில் உச்ச கிரகத்திலே எட்டு முட்டையிட்டு அடைகாத்து வைத்திருக்கிறார். அதில் என்னை போல் சர்ப்பமாக பிறக்க கூடாது தாயே. சக்தியாக சக்திகளாகவே வந்து பிறக்க வேண்டும் தாயாரே என்று கேட்கும் போது தாயார் என்ன சொல்லுகிறாள்? கவலைப்படாதே அம்மா, நான் இருக்கிறேன், நான் வருவேன், நானே வந்து அவதாரம் செய்யும் காலம் எனக்கு நெருங்கிவிட்டது. நானே வந்து பிறப்பேன், நான் கிருஷ்ண மாரியாக அவதாரம் எடுக்கும் காலம் நெருங்கிவிட்டது அம்மா, நெருங்கிவிட்டது. பதமதியோ நான் மகிழ்ந்தேன், மகிமையுள்ள
வீரப்பல்லும் நல்ல கிரீஷனையோ வீரப்பல்லும் நல்ல கிரீஷனையோ என் தாய் நல்ல நேரத்தில் ஒன்பது நவக்கிரகங்கள் உச்சமான நல்ல நேரத்தில் தாயா கிருஷ்ணமாரி அவதரித்தாளே.